இந்த வல்வெட்டுத்துறைன்னு சொன்னாலே நிறைய சாதனைகளும் சரித்திரங்களும் கண்ணுக்கு முன்னால் வந்து போகும். அப்படி சாதனை மிக்க ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் வயல் இருக்குது, இந்த பக்கம் கடல் இருக்குது. வயலில் சிவந்த மண்ணில் பச்சை பசையில்னு வளர்ந்துருக்கிற பயிர்களையும் செடிகளையும் கொடிகளையும் பார்க்குற பொழுது கணக்க சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தோடு இந்த கடல் பக்கம் வந்தவன் சொன்னார், கடலுக்கு மேலில் மிதக்கிற ரோலர்கள், சின்ன படகுகள், அதை நம்பி இருக்கிற மீனவர்கள், மீன் வாங்க வந்திருக்கிற வியாபாரிகள், மீன் தெரிகிற மக்கள்னு சொல்லி அந்த மக்களால் நிறைஞ்சிருக்கிற ஊர் தான் இந்த வல்வெட்டுத்துறை ஊர். இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய கட்டிடங்கள் இருக்கும். அந்த கட்டிடங்களும் கூட பழமையாக இருக்கும். அந்த பழமைக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பழமையான வீடுகளில் வாழ்கிற மக்கள் கூடுதலானவர்கள் சைவர்களாக இருக்கணும். அதோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேதக்காரனும் இருக்கணும். இந்த ஊரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வாசல் ரோட்டில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் வந்து நெருக்கமாக இருக்குது, மக்களும் நெருக்கமாக தான் இருக்கணும்னு சொல்லி அதான் அர்த்தம். இந்த வீடுகள் வந்து 100 வருஷத்துக்கு மேற்பட்ட பழமையான வீடுகள். சண்டையில் வந்து பாதிக்கப்பட்டு காயங்கள் ஏற்பட்டாலும் இன்ற வரைக்கும் பலமாக வடிவாக இருக்குது. இங்கே இருக்கிற வீடுகளை போல் வடிவான வீடுகளை, நெருக்கமான வீடுகளை வேறு எந்த ஊரில் நீங்கள் பார்க்கலாது. இந்த வீட்டு கூரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பால மரத்தால் வளை, பனை மரங்களால் வந்து கூரையும் செய்து சிலாய்களாலெல்லாம் வடிவாக செய்திருப்பார்கள். வீட்டு முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்களுக்கெல்லாம் அழகாக அலங்காரம் செய்து பலைகள், பலைகள் தேக்கம் பலைகள் இது போன்ற வேறுபட்ட பலைகளை வச்சு வடிவான டிசைன்களில் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. வளைவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கலைத்துவம் சார்ந்த ஒரு ஈடுபாடு இருக்கிறத நாங்கள் இந்த வீட்டு அமைப்பில் பார்க்குறோம். ஊரா துறைமுறை வெளியே துறைமுகம் வந்தான், அதே மாதிரி படுத்து துறைமுறை துறைமுகம் வந்தான். இப்போ இன்றைக்கு வந்து எல்லாம் உண்டு அழியே இல்லைண்டா. இன்னும் நாங்கள் அந்த ஊர் வழியை போய் பாருங்கள், வீடுகள் சிவர்கள் எல்லாம் பாருங்கள், செங்கல் கட்டுறங்கள், அந்த சுண்ணாம்பு கட்டுறங்கள், பெரிய உயர்ந்த கட்டுறங்கள் எல்லாம் இப்போ இப்போலாம் இடிஞ்சடைஞ்சு போட்டு பரத்துலேயும் போய் பாருங்கள், ஊராத்துலேயும் போய் பாருங்கள், அந்த காலத்து வீடுகள்லாம் கிடக்கு. இன்றைக்கு இந்த இப்படி இப்போ சீமந்து வந்தது, சீமந்து மிரக்கு முதலே அந்த சுண்ணாம்பு கட்டுறங்கள், அந்த சிவர்கள்லாம் இந்த சைடில் சிவர்கள் வீடுகள் மற்றது ரங்குன்லேருந்து தேக்கு வாரது. ரங்குன் தேக்கில் வீட்டுக்கு முதல் இங்கேயெல்லாம் போயில பனி அடித்து போடுறோம். முதல் ரங்குன்லேருந்து தேக்கு மரம் பாரு, அந்த தேக்கு மரத்தில் வந்து அந்த வீட்டுக்கு அந்த மேலே இந்த இதெல்லாம் மலைகள் இதெல்லாம் ரங்குன் தேக்கில், ரங்குன் தேக்கு எங்களுக்கு இல்லாட்டி எப்படி வரும், உங்களுக்கு ரங்குன் தேக்கம் வந்தால் இந்த கப்பலில் வந்தால் ரங்குன் தேக்கு வந்து அதுக்கு வந்து பேர் ரங்குலேருந்து கொண்டு வந்தால் ரங்குன் தேக்கன் அந்த பேர் வந்தது. இல்லாட்டியும் இஞ்சத்தை தேக்கு மரத்தில் வேறே இல்லை. அது இன்றைக்கும் ரங்குன் தேக்கு பாருங்கள், அந்த 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 இந்த மூன்று ஊர் ஊர்லேயும் போய் பாருங்கள், இந்த மூன்று ஊர்லேயும் பழைய வீடுகளில் போய் பாருங்கள், அந்த தேக்கு மரம் மேலே மரங்க இது வீடுகளில் கிடக்கு. வல்வெட்டுத்துறையை பொறுத்தவரையில் தோட்ட தொழில் இருக்குது, மீன்பிடி தொழில் இருக்குது, அதோடு சேர்த்து மூதாதையர் கொடுத்துட்டு போன வணிகத் தொழிலும் இருக்குது. வணிகத் தொழில் செய்கிறதுக்கு அந்த காலத்தில் படகுகளையும் கப்பல்களையும் கட்டியிருக்கணும். கட்டுறது எங்கேன்னு சொன்னால் இங்கே தான் கட்டியிருக்கணும். உள்ளூரில் கிடைச்ச மூலப்பொருட்களை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. சரி, கட்டினதை வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி என்ற ஒரு பெரிய கப்பலை கட்டியிருக்கணும். கட்டின கப்பல் அந்த காலத்தில் அமெரிக்கா வரைக்கும் போயிருக்குது. இந்த கடலில் இருக்க ஒரு பெரிய அலைகளையும் காற்றையும் கடந்து ஒரு வீரமிக்க தமிழர்களாக வந்து அமெரிக்கா வரைக்கும் கூட இந்த கப்பலை சேர்த்திருக்கணும். சேர்த்தது இந்த ஊர் மக்களுக்கும் இந்த இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் மிக பெருமை. அந்த பெருமை மிக்க ஒரு ஊரில் தான் நாங்கள் நின்று இன்றைக்கு கதை பற்றி கதைக்கிறோம்டா. எங்களுக்கு கணக்க நிறைய சந்தோஷம் இருக்குது. இப்போ இன்றைக்கு கப்பல் நிறைய வந்துட்டு இல்லாம், ஆனால் அந்த கப்பலே அந்த காலத்து அந்த கடல் வரைக்கும் ஓடி போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த காத்து கடலை சமாளிக்கிறக்கூடிய அந்த அந்த வசதிகள் எல்லாம் இருந்தது. இப்போ சும்மா சாதனை புசல் வந்துடுச்சு அது ஆண்டு போச்சு. இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போனால் இத்தனை புசல் வரும், என்ன இவ்வளோ தூரம், அப்போ அவ்வளோ தூரம் போய் வரக்கூடிய மாதிரி அந்த இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கு அவனோட தான் ஒரு அமெரிக்காக்காரன் வந்து அதை வேண்டி அதை ஆசைப்பட்டு கொண்டு அங்கே போய் சேர்த்து அதை திரும்பி வந்தாக்க அந்த அத்தாட்சியில் சான்றெல்லாம் இருக்குது. அப்போ அது அந்த அது ஒரு இது. இப்போ இது நான் என்ன விளையாடுத்தினுடைய விளையாடுத்தே சொல்கிறேன். இதே மாதிரி ஊராத்துறையிலையும் இருக்கலாம், படத்துறையிலையும் இருக்கலாம். அங்கே அந்தந்த ஊரில் இருந்தவங்க இப்போ யாரும் அந்த வயசில் உள்ளவன் அந்த என்ன நடந்தனு தெரிஞ்சவன் சொல்லக்கூடியவன்றது தான் சொல்ல முடியும். இப்போ எனக்கு எங்கட ஊரண்டபடியே எங்கட ஊராக சொந்தக்காரர் வேறு வேறு கேப்டனாக இருந்தவர் ரெண்டு அந்த இதழ் இருக்குது. அப்போ அதுகள் அதில் இருந்தால் அந்த எங்களுக்கு அந்த அதுகள் தெரிய வந்து ஓடி வந்தது இல்லை. அப்போ அதுகளை பழகிக்கல இன்றைக்கு நாங்களும் இன்றைய வரைக்கும் இந்த கடலை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த காலத்துலேயும் நாங்கள் அந்த சாப்பாடு வந்து அங்கேருந்து அங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துக்கொண்டு தான் இருந்தது. இது ஒரு துறைமுக பட்டணமாக இருந்திருக்கு. இப்படி இருந்ததால் நாகப்பட்டினத்துறைக்கும் வல்வெட்டுத்துறைக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அந்த காலத்தில் வணிகம் எல்லாம் இங்கே நடந்திருக்கு. கூடுதலாக பழைய காலத்தில் கிப்ஸ் அரங்கல்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் இந்த
ஹிப்சாரங்களில் வெள்ளக்கோடு போட்ட வெள்ளக்கோடன் மாப்பிளக்கோட்டு சரங்கள்னு சொல்லுவாங்க, அதை கட்டி கொண்டாரன் ரோட்டில் வந்தால் பார்க்குற சொல்லுவினம் அவன் ஊரில் பணக்காரன்ட்டு. அந்தளவு அவைக்கு ஒரு பெரிய மதிப்பை கொடுத்த சாரங்களெல்லாம் இந்த நேரத்தில் பிழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த ஊரில் துறைமுகங்கள் வந்து எப்படி வந்தோன்னு சொன்னால், துறை இந்த எல்லா இடத்தையும் ஊர் ஊரகாவ துறை, பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, இது துறைமுக நகரங்கள். அப்போ அந்த நகரங்களோட இப்போ இன்றைக்கும் பாருங்கள் அங்கெல்லாம் காவல் இருக்குது. இப்போ இங்கிலீஷில் காவல்னு துறைமுகங்கள், துறைமுகங்கள்டே கப்பல், கப்பல்னே கப்பல் இன்ஜின் கப்பல் கிடையாது, எல்லாம் பாயில் ஓடுற கப்பல், பாயில் ஓடுற கப்பல்ண்டே காற்றுல தான் ஓடுறது. அப்போ இங்கேருந்து சோழ காற்று வந்தால் இங்கேருந்து புறப்பட்டு போகலாம், போனால் அங்களுக்கு போய் சேரக்கூடிய இடம் ரங்கூன், பர்மா, சிங்கப்பூர், இந்த ஊரத்துக்கு அந்த கப்பலோடு போய் சேரும். போய் சேர்ந்தா அங்கே போய் தங்கியிருந்து சாப்பிட்டுருக்குறாங்க, போனால் அந்த அப்புறம் அங்கே தொடர்பண்ணும் இல்லை தானே, சாப்பிட்டு இருந்து திரும்ப வாடகை காற்று வரும். இப்போ இந்த மாதம் வருதல்லோ இந்த வாடகை காற்று வேலைக்கே, அப்போ அந்த பேக்கு அந்த பேத்துக்குனா இங்கே வந்து சேரலாம். இந்த காற்று அங்கே போயினா திருப்பி அப்போ அது வரைக்கும் காவல் இருந்து அங்கே இந்த அரிசி பருப்பு பருப்பண்ணில் அரிசி தான் கூடுதலாக, அரிசி அதெல்லாம் இந்த தேவையான சாமான்லாம் பண்ணிக்கொண்டு திரும்ப கொண்டு இங்கே இறக்கி சேர்த்து தான் அப்போ இங்கே உள்ள சேர்ந்து சாப்பாடு. அப்போ அப்போல்லாம் வயலெல்லாம் பெருசாக இல்லை, அங்கே பொறுத்த வயலெல்லாம் பெருசாக இல்லை, எங்களுக்கு நெல் கிடஞ்சிருந்தால் ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. அப்போ அதை தான் செய்தது, அது வந்து தான் நடந்தது. அப்போ இங்கே நிறைய கப்பல் இருந்தது, கப்பல்னு சொல்லிச்சாக்க நீங்கள் இப்போ இந்த வள்ளத்தை பார்க்கக்கூடாது, இந்த வத்தே கப்பல்னு இந்த பெருசுகள்லாம் இருந்தது. அது இப்போ கிடந்து கொஞ்சம் அழிச்சு போட்டாங்க கடைசி, அதெல்லாம் கிடைக்காத சாமான் அழிஞ்சு போச்சு, அவங்களாம் இந்த பிறகு கதுக்கு வெட்டி எடுத்து உடச்சி உடச்சி அழிஞ்சு போச்சு. அப்போ அதில் போய் வந்தால் அது கேப்பித்தான், கேப்டானுக்கு சொல்ல கேப்பித்தான்னு சொல்கிறேன், மற்றது ஒரு சின்ன ரெண்டு சின்ன பிள்ளை இருப்பாங்க சோத்து பையன்னு சொல்கிறது, அவை அந்த அரிசி எடுக்கிறது அரைக்கிறது அரைக்கிறேன் அதுக்கு நாலஞ்சு பேர் அப்படி, அதான் அந்த ஒரு கப்பலேருந்து ஒரு சேர்த்து ஒரு 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 தண்டியல் தண்டியல் ஒரு ஆள் தண்டியல் கேப்டான் அந்த அது அப்படி தான் அந்த கப்பல் போய் வர்றது. கொட்டியாரம் எங்கே மூதூர், மூதூர் இருக்கல்லோ, மூதூர்லேருந்து நெல் அரிசி வர்றது எங்களுக்கு, எப்படி அந்த கரை வழியை அப்படி அந்த காற்றுக்கு இப்படி கொண்டு வந்து இங்கே வர மூதூர்லேருந்து கொட்டியாரம், மூதூர்ன்றா அந்த கொட்டியாரம் சட்டின்லாம் வேறு அந்த மண் சட்டி அதுகள்லாம் பெற. இந்த ஊரில் நிறைய கலைஞர் மாதிரி இருக்கிறோம், பாட்டு கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள்னு சொல்லி கலைஞர்களால் நிறைய பெற்ற ஊரான் இந்த ஊர். பொறுத்தவரை தனிக்கை சரியாக செய்கிற கொஞ்சம் கஷ்டம்தான், இன்னும் ஒரு ரெண்டு மூன்று உடுக்கு பாடகர் ஒத்து பாடுறதுக்கு வந்தால் தான் செய்யலாம். எங்களோட சித்திர மாதம் வெள்ளை முத்துமாரியம்மன் இந்த திருவிழா காலங்களில் கரகம் என்ற ஒரு இது இருக்குது, அந்த கரகம் எடுக்கிறவர்களுக்கு நாங்கள்லாம் கூடுதலாக பாடுறது, ஒரு கூட்டாக சேர்ந்து தான் பாடுறோம் நாங்கள். அதுக்கு எங்களுக்கு நல்ல வரவேற்பும் இருக்குது, அது எங்களை அறியாமல் பக்தியில் நாங்கள் பாடி என்ன கூடுதலாக ஊரில் எல்லாருக்கும் என்ன பேர் ஞானவேல் உடுக்கு ஞானவேல் என்றால் தான் தெரியும் கூடுதலாக. முன்னோர்கள் எங்களுக்கு காட்டிய அந்த ஒரு பாரம்பரியம் மூலம்தான் நாங்கள் உடுக்கு வாசித்து கொண்டு போகிறோம். இந்தியன் பாடல்களில் இடக்கிட தான் அந்த உடுக்கண்ட சாமான் வரும், மற்றபடி வராது. ஆனால் நாங்கள் ஒரு கரகமண்டேக்க உடுக்குத்தான் வாசித்து கொண்டு வாசிக்கிறது. சில நேரம் இந்த உடுக்கை நாங்கள் கையில் கொண்டு மைல் கணக்காக கூட நடந்து நடந்து பாடுவோம், ஒரு களைப்பும் இராது எங்களுக்கு. சில நேரம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட நாங்கள் பாடிக்கொண்டு போவோம். கரகம் ஆடுறவியல் என்ன வேகத்தில் நடந்து கொண்டு போயினோமோ அதே வேகத்திலே நாங்கள் நடந்து கொண்டு பாடி இந்த உடுக்கு செய்து கொண்டு போட்டோம். கூடுதலாக இது நாங்கள் பாவிக்கிறது யாரையும் பின்பற்ற இல்லை, எங்களுடைய ஊர் வழக்கம், ஊர் மூதாதையர் தள்ளி தந்த சொற்கள் அவியலைத்தான் பாவித்து நாங்கள் இந்த உடுக்கை வாசித்து கொண்டு வரோம். என்னுடைய தந்தையார் ஒரு நாடக கலைஞர், அதோடு இந்த கூத்துகள் கரக பாடல்கள் பாடுறவர், உடுக்கு நல்லா வாசிப்பார். அதோடு எங்களுடைய சிறிய தந்தையாரும் அதே ஒரு அண்ணாவியார் ஆனந்தசாமி என்று, என்னுடைய தந்தை இந்த பேர் காத்தாமுத்து. நான் 7 வயதிலேயே அவர்களை பார்த்து இந்த உடுக்கு கற்று வாசிக்க தொடங்கிட்டேன். 1974 4வது தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடந்த பொழுது எனக்கு இப்போ 15 வயது, நான் இந்த 15 வயசில் உடுக்கு அங்கே போய் வாசித்த பொழுது எனக்கு பாராட்டு கிடைத்தது. அதுக்கு பிறகு கோயில்கள் எங்கே வேண்டான்னா கூடுதலாக என்ன கூப்பிடுவினோம், நான் அவைகளுக்கு என்னுடைய நண்பர்களையும் சேர்த்து கொண்டு போய் நாங்கள் பஜனைகள் கச்சேரிகள் செய்கிறது வழக்கம். இந்த உடுக்குண்ணையாக உடுப்பு செய்கிறதுக்கு உகந்த மரம் வேப்ப மரம் என்று சொல்கிறார்.
வேப்ப மரத்துலேயும் அந்த வேப்ப மரம் எங்கே அந்த ஆக்கள் நல்லா கதைச்சி பேசுகிற இடத்துல அந்த மரம் வளருதோ அந்த மரத்தின் வேர் அதில் தான் இந்த கொட்டுண்ட சாமான் செய்யப்படுறது. அந்த கொட்டில் தான் இந்த நாதம் வரும் என்று சொல்லிக்கணும். உதாரணமாக ஒரு ஆக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு வேப்ப மர வேறு எடுத்து நாங்கள் இந்த கொட்டை செய்தால் அதில் நாதம் பெறாதன்னு சொல்லிடணும். அப்போ நாங்கள் தேடி அங்கட மூதாதியற்ற உடுக்கு இப்போ பாவிச்சு கொண்டிருக்கிறோம். என்னென்னா அந்த நாதம் வித்தியாசம். ரெண்டு பக்கம் பாவிக்கிற இந்த சந்திர வளையம் என்று சொல்கிறாரு. இந்த சந்திர வளையத்தில்தான் இந்த தோலை நான் முடுக்குந்த அந்த மாட்டு தோலுந்த சவ்வைத்தான் ஒட்டி வாசிக்கிறேன் ரெண்டு பக்கம். ஆனால் இப்போ சவ்வு சில நேரம் உங்களுக்கு தட்டுப்பாடு, கன நேரம் தொடர்ந்து வாசிக்க அந்த ஈரத்தன்மையில் உடையும். அதனாடி நாங்கள் இப்போ இந்த துணி சம்பந்தமான மெல்லிய துணிகளை நாங்கள் ரெண்டு பக்கம் போட்டுக்கொள்கிறோம். இது அதே ஓசை தான் வருது எங்களுக்கு. ஆனால் கனகாலம் நாங்கள் அதை பிரித்து ஒட்டாமல் அப்படியே பாவிச்சு கொண்டிருக்கலாம். உடுக்கில் சிலாக்கள் பிளாஸ்டிக்கில் இந்த கொட்டு வாத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மரத்தில் செய்த நாதம் இல்லை. அதுக்கும் இதுக்கும் ஒரே தோலை போட்டு வாசித்தா ஆனால் அந்த மரத்தில் வார கொட்டுக்குள்ள நாதம் அந்த பிளாஸ்டிக் இதில் வராது. சைவ சமயத்தை பொறுத்தவரையில் எங்களோட முழுமுதற் கடவுள் என்று சொல்கிறது சிவபெருமான். அவர் கையில் இந்த சிற்றுடுக்கத்தான் கையில் பிடிச்சி வாசித்தது. அவர் கைலாயத்தில் இருந்து சிற்றுடுக்க வாசிக்க முதல் வந்த வாத்தியம் என்றுதான் சொல்கிறது. அகோரம் தாண்ட முடியாமல் இந்த சிவர்களாம் வந்து இந்த வாத்தியத்தின் இந்த சத்தத்தால் எங்களால் இருக்க முடியலை, எங்களால் ஏதோ செய்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது என்று சொன்ன உடனே அவர் பின்ன என்ன செய்தார், இந்த உடுக்க இப்படி கீழே எறிஞ்சார். எறிஞ்சோன்னு இந்த நடுப்பகுதியிலிருந்து ரெண்டு துண்டாக உடுக்கு போனது. அடுத்த ரெண்டு பகுதியை ஒட்டி பார்த்தா மிருதங்கமோ இதோ, அதுக்கு பிறகுதான் வேறு வாத்தியங்கள் வந்தது. கொஞ்சம் அகோரம் குறைந்த வாத்தியங்கள். இதுதான் இந்த உண்மையான உடுக்கு வந்த கதை. அதனாடி இந்த சிற்றுடுக்கு, இதை சொல்கிறோம் சிற்றுடுக்கன். இந்த சிற்றுடுக்கை நாங்கள் கோயிலில் வாசிக்க உண்மையாக ஒரு எந்த ஒரு சமயத்தவரும் எங்களோட சைவ சமயம் இல்லாதவர் கூட தண்ணி அறியாமல் ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கணும். சிலாக்கள் தங்களுக்கு இந்த எங்கேயோ ஒரு 4 மைல் 3 மைல் தொலைவில் இருப்பினும் நாங்கள் ஒரு கோயிலில் வாசித்து கொண்டிருக்க தங்களை அறியாமல் எங்களை நோக்கி ஓடி அறியணும். அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது இந்த உடுக்கு. இளம் சமுதாயம் இந்த உடுக்கண்டதே ஒரு ஏளனமாக நிற்கிறார்களும் இருக்கணும். இதில் உடுக்கு வாசிக்கிறார்கள் அப்படி என்று. ஆனால் உண்மையான ஒரு ஓசை உள்ள வாத்தியம்னா அந்த உடுக்கு தான். எத்தனையோ நோய்களை கூட குணப்படுத்தி இருக்குது. உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு சின்ன முத்தோ பொக்கிழிப்பான ஒரு வீட்டில் நோய் வந்தால் யாரும் மறந்து போடுறதில்லை. அதாவது மாரியம்மன் தாலாட்ட சொல்லி இந்த உடுக்கு மெல்லமாக வாசிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அது தன்னாலவே குறைஞ்சி கொண்டு போகும்னு சொல்லுவார்கள். ஆனால் இப்போ இளம் சமுதாயம் இதை விரும்பினோம் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களோட ஊரை பொறுத்தவரையில் இளம் சமுதாயத்தை நாங்கள் விடுறே இல்லை. வாங்கோ உடுக்கு வாசிக்கொண்டு ஒரு கரகத்துக்கு நாங்கள் உடுக்கு வாசை வலிக்கிட்டால் குறைஞ்சது 15 பேருக்கு மேலே இந்த உடுக்கு வாத்தியத்தை நாங்கள் வாசிப்போம். இளம்படியல் எங்கட ஊரை பொறுத்தவரையில் இந்த ஈடுபாடு கூடத்தான். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தற்காப்பு கலைன்னு சொல்லுவாங்க. அந்த தற்காப்பு கலையில் வந்து கராட்டி, சிலம்பம், அதுபோல் ரெஸ்லிங்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் புகழ்பெற்று பெயரெடுத்து இன்றைக்கு மாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் இருக்கணும் இந்த ஊரை பொறுத்தவரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரணரில் வந்து ஒரு சாதனையை அகில இலங்கை ரீதியில் வந்து நிலைநாட்டின பள்ளிக்கூடம் சிதம்பர பள்ளிக்கூடம் கூட இந்த ஊரில் தான் இருக்குது. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்கிற கோவில்கள் திருவிழா தொடங்கிவிட்டாலே ஊர் கலகலப்பாகிவிடும். அதுலேயும் குறிப்பாக இந்திர விழாவுன்னு சொன்னால் கலர்களால் லைட்டுகளால் சோடிச்சு ஊரே திருமண வீட்டில் எப்படி கொண்டாட்டம் கொண்டாடமோ அதே மாதிரி ஆகிவிடும்.